வெல்கம் டு எவ்ரிவன். தேஜாவுனா என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். தேஜாவு அப்படின்னா பிரெஞ்சு மொழியில ஏற்கனவே நடந்தது அப்படின்னு அர்த்தம். நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு போகும்போது அது ஏற்கனவே நடந்தது போல நமக்கு தோன்றும். இது இரண்டு வகைப்படும். ஒன்று நம்ம ஒரு இடம் சார்ந்து இருக்கும், இன்னொன்று நிகழ்வு சார்ந்து இருக்கும். நம்ம வாழ்வில் தேஜாவு என்பது நடந்திருக்கும். அதாவது நாம் ஒரு நாள் ஒரு பொருளையோ அல்லது ஒரு நபரையோ முதல் முதல்ல பார்த்துருப்போம், ஆனால் நமக்கு முன்னதாகவே பார்த்தது போல தோன்றும். இதே நம்ம தேஜாவு அப்படின்னு சொல்கிறோம். உலகில் மூணில் ரெண்டு பங்கு மக்கள் பார்த்ததை திரும்ப பார்த்தது போல் உணர்ந்திருப்பார்கள் அப்படின்னு அறிவியலாளர்கள் கூறுகிறாங்க. இது ஏற்கனவே பார்த்தது போல் தோன்றுவது 8 முதல் 9 வயதினருக்கு மேல் வருமாம். அதாவது அது ஏன் வருகிறது அப்படின்னா அதிக மன அழுத்தம் வலிப்பு உள்ளவங்களுக்கு வருமா. இந்த தேஜாவு 10 முதல் 15 வினாடிகளில் முடிஞ்சிருமா. இந்த தேஜாவு பற்றி டெக்சாஸை சேர்ந்த ஏஎம் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் பல்வேறு கூற்று சொல்லப்படுதான். அதில் ஒன்று தான் மூளையின் செயல்பாடு. இது ஏன் நிகழ்கிறது அப்படின்னா இடது கண் மற்றும் வலது கண் பார்வை மாற்றம் ஏற்படும். அதாவது ஒரு நிகழ்வை பார்க்கும் பொழுது வலது கண்ணிற்கு சீக்கிரமாகவும் இடது கண்ணிற்கு சற்று தாமதமாகவும் செல்வதால் தான் நமது மூளையானது ஒரு நிகழ்வு திரும்ப நடப்பது போல் தோன்றும். இதுபோல் இரு கண்களில் ஏற்படும் முன்னும் பின்னுமான சிறிய மாற்றம் தான் நமக்கு ஒரு நிகழ்வு திரும்ப தோன்றது போல தெரிகிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். நமது மூளையில ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குதான். இது நம்ம மூளைக்கு ஏற்கனவே பார்த்ததை தூண்டிவிடுறதுக்கு தான் பயன்படுதும். இது நம்ம பார்க்கிற ஒரு விஷயத்தையும் மூளையில பதிவு செஞ்சு திரும்ப கொடுக்குமா. இப்படி பார்த்த பொருளை திரும்ப நமக்கு கொடுக்கும்போது அதுக்கு செயல்பாடுகள் சற்று சாமதமாகுமா. அப்போது நமக்கு முன்று தோன்றியது போல மீண்டும் தோன்றுது. இதுதான் இரண்டாவது கூற்றா சொல்லப்படுது. சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தேஜாவு நமது மூளையில் ஏற்படும் நரம்பியல் மாறுபாடின் காரணமாக தான் தேஜாவு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நமது மூளையானது ஒரு செயலையோ அல்லது ஒரு எந்த ஒரு விஷயத்தையோ ஞாபகம் வைக்கும் இடமாக தான் செயல்படுது. இது ஒரு வாசனையோ இல்லை ஒரு செயலோ இல்லை ஒரு கலரோ அப்படி எல்லாவற்றையும் பலவற்றையுமே ஞாபகம் வச்சுருக்கும். நமக்கு தேவைப்படும் பொழுது அது கொடுக்கும். இப்படி மூளையானது நம்ம கண்மூடி இருக்கும் நிலைமையிலையும் என்ன நடக்கும் என்பதை நம்மளால் மற்ற உறுப்புகளாலும் உணர வைக்க முடியும். நமக்கு நினைவை கண் மட்டும் தருவதில்லை, இந்த மற்ற உணர்வுகளாலையும் தருகிறது. இதன் காரணமாக தான் நமது மூளைக்கு வரும் உணர்வானது முதல்ல வாசனை கலர் மற்ற உணர்வுகள், பிறகுதான் நமது கண் பார்க்கக்கூடிய உருவத்தை தாமதமாக சொல்லும். இதன் காரணமாக தான் நமக்கு ஒரு விஷயம் முன்பு தோன்றியது போல தெரிகிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இதுவே தேஜாவு அப்படின்னு ஒரு கூற்றாக உள்ளது. எனவே தான் இது மூளையில் ஏற்படும் ஒரு சிறு கோளாறே தவிர வேறொன்றும் இல்லை. ஏன்னா இது நமது சிந்தனைகளாக உள்ளதால் இதை முழுமையாக ஆய்வு செய்வது என்பது இயலாத காரியமாகும். எனவே தான் இந்த தேஜாவு ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. தேஜாவை பற்றி இதுவரைக்கும் ஆய்வாளர்கள் கொண்டு வந்த அறிக்கையின்படி நான் உங்களை முழுமையாக விவாதிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.